இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பல லட்சம் ரசிகர்களை தன் வசம் வச்சுருக்க ஒரு முன்னணி நடிகர் தான் நம்ம சிவகார்த்திகேயன். இவர் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தபோது இவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. அது ரசிகர்கள் பலரையுமே வாய்ப்பிழக்க வைக்கிற விதத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா டாக்டர் படத்தையெல்லாம் நடித்து முடிச்சுட்டு சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் டான் படத்தில் பிஸியாக நடிச்சுட்டு இருக்காரு. அந்த படப்பிடிப்புகள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிற ஒவ்வொரு படங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட சம்பளம் 20 கோடிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. இப்படி இருக்கும்போது அவர் விஜய் டிவியில் சேர்ந்த புதுசில் ஒரு ஷோவை தொகுத்து வழங்குறதுக்காக வாங்கிய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் தான். இன்றைக்கி சிவா நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்காகவுமே பார்த்தீங்கன்னா பல கோடிகளை சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரே ஆரம்ப காலத்தில் 2000 ரூபாய்க்காக வேலை செஞ்ச விஷயம் அவர் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுது. அதே சமயம் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் யார் வேணால் பெரிய இடத்துக்கு உயர்ந்து போக முடியும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் தான் சிவகார்த்திகேயன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சிவகார்த்திகேயன் அண்ணாவை பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.